ரவி. அண்ணே இப்பதான் வரியா? நீ வரேன்னு ஒரு லெட்டர் போட்டுக்க கூட நான் ஸ்டேஷனுக்கே வந்திருப்பேன். பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியா? ஓஎஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிடுவேன். பாலே அம்மா காலங்காலத்தால நீங்க என்ன போயிட்டு வரீங்க? டியூட்டிக்கு போயிட்டு வரேன். யூனிஃபார்ம் காணும்? யூனிஃபார்ம் எல்லாம் அங்கேயே கட். டேய் நான் உன இன்ஜினியருக்கு படிக்க வச்சனா வக்கீலுக்கு படிக்க வச்சனா என்ன என்ன கேள்வி கேக்குறேன்? அண்ணே உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களால எல்லாம் முடியும், ஒண்ணு மட்டும் முடியாது. என்ன பொய் சொல்ல உங்களுக்கு தெரியாது? உண்மை சொல்லுங்க, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? ரவி நீ பட்டணத்துல இருக்கவன் சினிமா டிராமான்னா சாதாரணமா பாத்துருவேன். நான் கிராமத்துல இருக்கவன் என்னால அப்படி முடியுமா? இங்க இருந்து 30 மைல ஒரு தெருக்கூத்து நடக்குது, அதை போய் பாத்துட்டு வர்றேன். என்ன நான் தெரியாம தான் கேக்குறேன், தெருக்கூத்த பாக்க போறவங்க கூட அரிதாரம் பூச்சிட்டு தான் போகணுமா? என்ன நீ பேசுறத பார்த்தா நானே ராமர் வேஷம் போட்டு ஆடுனேன்னு சொல்லுவ போல இருக்கேன். நான் சொல்லல, ராமர் வேஷத்துக்கு நீங்க பூசி இருக்கிற அரிதாரம் சொல்லுது. ரவி ரவி என்ன மன்னிச்சிடற, நான் என்னமோ நல்லா பாடுறதா அந்த முதலாளி நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் என்ன வேஷம் கட்ட சொன்னாரு. இந்த பாத்தியா 50 ரூபாய் உங்க அண்ணன் ஏழைதான், ஆனா அந்த எண்ணம் உன் மனசுக்குள்ள வரக்கூடாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க அண்ணிகிட்ட சொல்லிடாங்க. ஏற்கனவே ராப்பனலாம் நான் பாடுபடுறேன்னு உங்க அண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப பணத்துக்காக நான் கூத்தாடுறேன்னு தெரிஞ்சா அவன் உயிரே விட்டுருவான். ஏன்னா இப்படி வேலை வேலைன்னு உடம்ப வருத்திக்கிறீங்க? என்னைக்கு தான் ரெஸ்ட் எடுக்க போறீங்க? நீ ஒரு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிச்சு ஆரம்பிச்சுன்னா நான் என் வேலையை கம்மி பண்ணிக்கிறேன். ஆனா உங்க அண்ணிகிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதப்பா. நான் அண்ணிகிட்ட எதை சொல்லாம இருக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும். என்ன? நான் வேலைக்கு சேர்ந்த உடனே நீங்க உங்க வேலையை விட்டுட்டு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கு நான் தங்கமா போச்சு. பாக்கலாமா? பாக்கலாம். லட்சுமி தம்பி வந்துட்டான். ஒரே நடுக்கம் வேற உத்தியோகத்துக்கு போட்டோம். எங்க அண்ணன் பாக்குற லாரி டிரைவர் உத்தியோகம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? இல்லப்பா, உங்க அண்ணன் செய்யற தொழில கேவலமா நினைச்சு நான் அப்படி சொல்லல. எல்லாருக்கும் தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் ஒரே தடவைதான் சாவு வரும். உங்க அண்ணன் வேலைக்கு புறப்பட்டு போற ஒவ்வொரு நாளும் 1000 தடவை நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். அந்த நிலைமை அவன் பொண்டாட்டிக்கு வரக்கூடாதுப்பா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என்ன மன்னிச்சு மண்ணி, உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் அப்படி பேசிட்டேன். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா லட்சுமி, என் தம்பி நம்ம மகாராத்திரியே முதல் மாணவா பாஸ் பண்ணிருக்கான். ஏன் ஐயா காந்து விழுவுற அங்க போடா. அதப்பா என்ன கிளவி அப்படி பாக்குற, உன் மகன் பாஸ் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, மாகாணத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். நான் அவனை கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன். அட, ஒரு நல்ல பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சேன், அவனை நான் படிக்க வைக்கிறனா இல்லையான்னு பார்த்துட்டு செத்து போயிருக்கலாமே. காலம்பூரா பிள்ளைய பிள்ளையான்னு பட்டினி கிடந்து கஷ்டப்பட்டேன். கடைசியில் அந்த பிள்ளைய நல்லா இருக்கும் போது பக்கத்தில் உட்காந்து நல்லது பிள்ளை தின்னுட்டு செத்து போயிருக்கலாம். என்ன அவசரம் உனக்கு? யார் உன்னை கூப்பிட்டா வரலேண்டு? ஏன் அவ்வளவு சோகமா பார்க்குறேன்? பிள்ளைய அனாதை விட்டுட்டு போயிட்டோமேண்ணா. நீ கவலைப்படாத, உன் கனவெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். என்ன சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் அழுதுகிட்ட? இந்த வீட்டில் அழுகே இருக்கக்கூடாது, கண்ணீரே நான் பார்க்கக்கூடாது. பரீட்சை எழுதின களத்து தீர கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கணும்னு பார்த்தா ரிசல்ட் வந்த கையோட உனக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. எல்லாம் அந்த முருகன் கருணைதான்ப்பா. அண்ணி மெட்ராஸ் லீடிங் கான்ட்ராக்டர்ஸ் இந்த விஜயா என்ஜினியரிங் கம்பெனி தான். இதுல வேலை கிடைக்கிறதுக்கே ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். அண்ணி நான் தான் பெரிய சம்சாரியாச்சே, எங்க அண்ணன் அண்ணி எல்லாரையும் காப்பாத்துற பொறுப்பு என்னுடையதாச்சே. நான் உடனே வேலைக்கு போறது தானே நல்லது. ஆமா ஆமா, அது சரி. பெரிய ஆபீசருங்க எல்லாம் வேலைக்கு போகும்போது போட்டுட்டு போறாங்களே கோட்டும் சூட்டும், அது தைக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? அண்ணி சூட்டுனாலே கோட்டும் பேண்டும் சேர்ந்ததுதான். ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? அது தைக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? 250லயும் தைக்கலாம், 2500லயும் தைக்கலாம். இதுல 130 ரூபாய் தான் இருக்கு. இந்த பணத்துல கோட் மட்டும் தைக்கலாம். ஆமா, யாருக்கு அண்ணி? உனக்கு தான்ப்பா. எனக்கா? ஆமா, உங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, என் தம்பி படிச்சு உத்தியோகத்துக்கு போகும்போது பெரிய தோர மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு. அவர் கனவை நினைவாக்குறதுக்காக அப்பப்ப அவர் கொடுக்குற பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். பரவாயில்ல, இப்ப இதுல கோட்டு வாங்கிக்க, பேண்ட் அப்புறமா வாங்கிக்கிறேன். என்னடா அது, ட்ரெயினுக்கு லேட் ஆகுது, இன்னும் பேசிட்டு இருக்க? போய் கொஞ்சம் தண்ணி கொண்டா. ஏண்டா
ஒரு சூட் தைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் ஆகும்? 250 ரூபாய் ஆகும். 250? எங்கிட்ட 130 தான் இருக்குது. இதுல என்ன ஆகும்? கோட் மட்டும் ஆகும். அப்ப பேண்ட் என்ன பண்ணுவேன்? அண்ணி கொடுத்திருக்காங்க. உங்க அண்ணி பெரிய லட்சாதிபதி மனைவி, அதுக்கு தான் நீ கொடுத்து வைக்கிறீடா. அவகிட்ட எது பணம் இல்ல? அண்ணே அண்ணி தான் கொடுத்தாங்க. இதோ அவகிட்ட வைங்க. கழுத்து கையெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு. யார்கிட்ட கடன் வாங்கினேன்? இவ்வளவு பணம் உனக்கு எது? ஆமா, உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்? எந்த பட்டா நீட்ட கை நீட்டு கடன் வாங்கினீங்க? அப்போ வாங்குற சம்பளம் பூராம என் கையில கொண்டாந்து கொடுக்கலன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? நான் ஏன் பொய் சொல்றேன்? நான் தான் தெருக்குத்து. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணே, நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த பணத்துல நான் சூட் தச்சுக்க போறதுல. அண்ணே, என்ன படிக்க வைக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் பட்ட கஷ்டமே போதும். எனக்கு சூட்டும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் இப்படியே லாரி டிரைவர் தம்பியாவே வேலைக்கு போய் சேர்ந்தா தான் எனக்கு பெருமை. இந்த பணம் பூராவும் அதத்தான் சொந்தம். கொண்டாட்டி இந்தடா, இது உன் பணம், பத்திரமா வச்சுக்க. அண்ணே, உங்க ரெண்டு பேருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். அதுவே கோடி ரூபாய்க்கு சமம். எங்க ரெண்டு தெய்வங்களும் சேர்ந்து இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. இந்த வந்துட்டேன், கண்டிப்பா வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் ரவி, இந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளவு பெரிய ஆர்கிடெக்டா வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய பாராட்டுதல்கள். தேங்க்யூ சார். இந்தாங்க உங்களுடைய முதல் மாத சம்பளம். உங்களை பாராட்டி நானே என் கையால் இதை கொடுக்கணும் இருக்கா தான் உங்களை வர சொன்னேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். அண்ணி, இதோ என்னுடைய முதல் மாச சம்பளம். அண்ணன் பட்ட கஷ்டத்துக்கு நான் செலுத்துற முதல் காணிக்க. அண்ணன், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க எனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லுங்க. சத்தியமா? என்னது? என்ன சத்தியம்? அதுக்குள்ள மறந்து போச்சா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதமா, இப்ப நான் சொல்ல முடியாது. என்னங்க அது? ஒண்ணு இல்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒண்ணு பேசாம உங்க லாரி டிரைவர் உத்தியோகத்துக்கு முழுக்கு போட்டுட்டு வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துங்க. உத்தியோகத்துக்கு முழுக்கு போறதா? மடையா, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உழைச்சே வாழ்ந்த கட்டடா. வீட்டுல உட்காந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. முடியாது, முடியாது. இதோ அள்ளி நிலைமையை பாருங்க. தன்னுடைய மாங்கல்யத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு தினம் தினமும் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பத்திரமா வீடு திரும்பணுமே. உங்களுடைய பிரதிபிம்பம் தானே அவங்க நெத்தியில இருக்கிற குங்குமம். அந்த குங்குமம் அழியாம என்னைக்கு நினைச்சிருக்க? நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்க போறீங்க? நான் எப்படிப்பா உத்தரவாதம் கொடுக்கறது? எல்லாம் பதில் சொல்ல முடியலன்னா உடனே மேல கையை காட்டிட வேண்டியது. என்ன சாக்கா வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசிக்கிறீங்க? இதோ பாருங்க, ரெண்டு பேருக்கும் பொதுவா நான் ஒண்ணு சொல்றேன், கேளுங்க. சொல்லு. நீங்க வேலைக்கு போறது உங்க தம்பிக்கு பிடிக்கல, இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறது எனக்கு பிடிக்கல. அதனால தம்பி கொடுத்த இந்த படத்தை வச்சு ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிருங்களேன். வெரி குட் ஐடியா. உங்களுக்கு தான் அது கை வந்து கலையாச்சே. நேரம் மட்டும் நல்லா இருந்தா இந்த தொழில உங்களை அடிச்சுக்க யாராலே முடியாது. என்ன சொல்றீங்க? நான் என்னப்பா சொல்றது? அத அவங்க அண்ணி சொல்லிட்டாளே. சரிம்மா, சரி. வேலு, இந்த ராஜ பையனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம பக்கத்திலே வந்து நமக்கு போட்டு மெக்கானிக்கல் ஷெட் திறப்பா? திறக்கட்டு மேடா. என்ன எட்டே நாள் அதை மூடு விழா பண்ணல. என் பேர் வேலு பையன். என்ன மிஸ்டர் ரவி, ஊருக்கு போய் அண்ணன் எல்லாம் பார்த்து வந்தீங்களா? அண்ணன் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியம் சார். நீங்க நம்ம கம்பெனில சேர்ந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. கோஆபரேட்டிவ் பேசிஸ்ல ஒரு மில் கட்டுறதுக்காக பிளான் சப்மிட் பண்ணணும். விஷயம் கான்பிடென்ஷியலா இருக்கணும். அதனால சாயந்தரம் நான் வீட்டுக்கு போகும்போது என் கூட வாங்க. ஓகே சார். ஆல் ரைட். ஆபீஸ் இன்ஜினியர் சார். காஃபி
என்னப்பா காஃபியில வெறும் காஃபி மட்டும் கொண்டு வர்ற? எங்க கிராமத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? குடிக்க தண்ணி கேட்டா கூட கொஞ்சம் சர்க்கரையோ அல்லது வெள்ளக்கட்டியோ கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்பாங்க. பணக்காரங்க வீட்டுல அதெல்லாம் பழக்கம் இல்ல போல இருக்கு. சரி சரி வச்சுட்டு போ. வந்து சும்மா ஒரு தமாஷைக்கு சொன்னா நீங்க அதை வந்து நான் எதையுமே தமாஷா எடுத்துக்கிறது இல்ல. நல்லா இருக்கு. இது ஏழைங்க சாப்பிடுற விதம். பணக்காரங்க எப்படி ஊட்டுவாங்க தெரியுமா? வாயை தரங்க. அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்.